ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கொந்தம்புளி அப்படிங்கிற ஒரு மரத்தை பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம். இந்த மரம் அருப்புக்கோட்டை சாயல்குடி ரோட்டில் மண்டபசாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. இதுதான் அந்த கொந்தம்புளி அப்படின்னு சொல்கிற அந்த மரம். இந்த மரம் 700 வருஷ பழமையானதும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்துட்டு இப்போ மொத்தமாக அழிஞ்சு போய் ஒரு 3 இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மரத்தை பொந்தமுள்ளின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மரத்துடைய இலைகள் புளிப்பு சுவையுடையதாக இருக்குது. அதனுடைய அடிப்பாகம் ஒரு பொந்து பொந்தாக இருக்குது. சில ஆட்கள் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிற அளவுக்கு பெரிய பொந்துகளாக இருக்குது. அதனால் பொந்தம்புள்ளின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த மரத்துடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா, அரேபியா மற்றும் மடகாஸ்கர் தீவுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மரம் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு படித்து பார்த்தோம்னா, பாண்டிய மன்னர்கள் அரேபிய குதிரைகளை போர் பயிற்சிக்காக வாங்கியிருக்காங்க. அந்த குதிரைகளுக்கு இந்த இலைகள் நல்ல உணவாக இருந்திருக்கும் போருக்கு, அதன் மூலமாக இங்கே கொண்டு வரப்பட்ட இந்த செடிகள் மரங்களாக வளர்ந்துருந்திருக்கு இந்த பகுதியில்னு சொல்லப்படுது. சரி, இதோட சிறப்பு தான் என்ன அப்படின்னு மீண்டும் படித்து பார்த்தோம்னா, 10,000 லிட்டர் தண்ணீரை வேர்கள் மூலமாக உறிஞ்சி வச்சுக்கிடும், சேமித்து வச்சுக்கிடும்னு சொல்கிறாங்க. சரி, இருக்கிற தண்ணியை பூரா இது உறிஞ்சி வச்சுக்கிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, இதில் தாகம் தீர்த்தவர்கள் உண்டு, இதில் துவாரம் விட்டு அதுக்குள்ளே இருக்க நீர் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரியா தப்பான்னு தெரியலைங்க. இந்த மரத்துடைய தூர்ப்பாகம் மட்டும் இப்படி படர்ந்து பெருசு பெருசாக யானை தண்டி கூட இருக்குதுங்க. யானை தோல் மாதிரி தான் இருக்குது பார்த்தாலே. பொதுவாக ஒரு மரம்னா எப்படி இருக்கும், தூர்ப்பகுதி கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் ஸ்டெம் ஒரு நீளமாக இருக்கும், அப்புறம் பிரான்ச்சஸ் இருக்கும், கொடை மாதிரி கிளைகளும் இலைகளும் பரவி இருக்கும். இந்த மரம் அப்படி இல்லை, தூர்ப்பகுதி தான் அகலமாக இருக்குது, மேலே ஒன்றத்தையும் காணும், வெறும் சின்ன சின்ன கொப்புகள் இருக்குது, அதில் இலைகள் இருக்குது. மற்றபடி தூர் தான் மரமாகவே இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பொந்து இருக்குதுன்னு பாருங்கள். பொந்து பொந்தாக இருக்கிறதுனால தான் பொந்தம்புளின்னு ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லிக்கிட்டுறாங்க. இது நம்ம ஆளுங்களா அள்ளி விடுறாங்களா இல்லை உண்மையிலேயே அதுதானா பேருன்னு தெரியலை. இந்த மரம் குறித்து ஒரு ஆர்வத்தில் படித்து பார்க்கும்போது, மோஸ்ட்லி இருக்க ரெக்கார்டுகள்லாம் ஒன்று போல் இருக்குது, எல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலை. அதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையானும் தெரியலை. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க இந்த மரம் சாமி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி மரம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற கனிகளை உண்டா பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கைன்னு ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு. இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு, இது கீரைகளாக பயன்படுத்தலாம் இந்த இலைகளை, இதில் அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நிரூபிக்கப்படாததாக தான் இருக்குது. நாங்கள் விருதுநிலேருந்து எங்கள் கிராமத்துக்கு போகிற வழியில் தான் இது இருக்குது. அப்போ நான் ஆச்சரியமாக பார்த்தது வேண்டியது, என்னடா தூர் மட்டும் இவ்வளவு பெருசாக இருக்குது, மேலே ஒன்றத்தையும் காணமே நான் நினைக்கிறது உண்டு. இப்போ தான் இதோடைய அருமை என்ன அப்படின்னு தெரியுது. அருமைன்னு தானே சொல்லணும், அபூர்வமாயிருச்சுன்னா அது அருமை தானே. அப்போ இதை வந்து நம்ம ஒரு வீடியோவை எடுத்து தெரியாதவங்களுக்கு சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். பொந்தம்புள்ளின்னு இதை பற்றி கேள்விப்பட்டவொன்னே, எங்கள் கிராமத்து பக்கத்தில் பொந்தம்புள்ளின்னு ஒரு வில்லேஜே இருக்குது. அந்த வில்லேஜுக்கு பொந்தம்புள்ளின்னு ஏன் பேர் வந்ததுன்னு நான் தெரியாமல் குழம்பிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ அது சம்மந்தமாக எடுத்து படித்து பார்ப்போன்னு பார்த்தா, அதில் ஒருத்தர் அந்த ஊருக்கார் எழுதியிருக்கிறாரு, புளி வந்து அதிகமாக விளையுமா, அது பொண்ணு விளையிற புளி அப்படிங்கிறனால பொன் விளையும் புளி பொந்தம்புளின்னு மறுவுனதாக அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் கூட சரியான காரணமாக எனக்கு தெரியல. புளி என்ன ஊரில் மட்டும்தான் விளையுதா, மற்ற ஊர்லாம் இல்லையா? அதனால் அதுவும் இவங்களா இட்டு கட்டினது மாதிரி தான் தெரியுது. சரவணனுக்கு போர் அடிச்சிருச்சு ஊருக்கு, நீங்கள் போய் மரத்தை படம் பிடிச்சிக்கிட்டே இருங்கன்னு அவன் பாட்டுக்கு உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மரத்துக்கு மரணிக்காத மரம்னு ஒரு பேரும் இருக்குங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது கோடை காலத்தில் காஞ்சி போகிறது மாதிரி தெரியுமா, ஆனால் அது சாகவே சாகாதான், மீண்டும் அது உயிர்ப்பித்து வந்துடுமா. அது உண்மைதான் போல இருக்குது. இது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பழைய காலத்து மரம், நானே பல முறை பட்டு போனது மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தள தளன் இருக்குது. இந்த மரத்தை பற்றி தெரியாத மக்களும் இது பட்டு போச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை எடுத்து அந்த விறகுகளை எடுத்து கொளுத்தி போட்டுறாங்க வச்சுறாங்கன்னு தகவல் பரவி, அதுக்கப்புறம் மக்கள்லாம் இதுக்கு விழிப்புணர்வு வந்து இந்த பாருங்க ஒரு திண்டு மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. பாதுகாக்கப்பட்ட மரமாக இதை அந்த பகுதியில் அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதி மக்களுக்கு இது பொந்தம்புளின்னு தெரியாமல் பேரில்லாத மரம்னே சொல்கிறாங்க போல இருக்குது.
ராம்நாட்டில் இருக்க என்னுடைய ஒரு சகோதரன் சொல்லி தான் எனக்கு இந்த விவரங்களே தெரிஞ்சு. இப்போ நம்ம ராம் அடுத்து இதுதான் எங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிற அந்த ரோடு. இது அருப்புக்கோட்டையை நோக்கி போகிற ரோடு. இப்போ அந்த ராம்நாட்டில் என் சகோதரன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பொந்தமல்லி மரத்தை இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம். இந்த இடம் வந்து மண்டபசாலை அப்படிங்கிற இடம். அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்கள், இது தாங்க ராமநாதபுரம், என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொந்தம்புள்ளி மரம். இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த மண்டபசாலைகிட்ட பார்த்தது அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்கு அந்த மரம். ஆனால் இந்த மரம் ஊருக்குள்ளே, அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் சிறப்பு அந்தஸ்து கிடச்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்துக்கு அடியிலேயே ஒரு கோயில் மாதிரி உண்டாக்கிட்டு அதில் ஒரு வழிபாடு தலமாகவே மாற்றிட்டாங்கன்னா பாருங்கள். இந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாக குழுவும் அமைச்சிக்கிட்டாங்க, வரவு செலவு கணக்குகள்லாம் வச்சுருக்காங்க, திருவிழாக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே சோசியக்காரர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்கன்னா பாருங்கள். இதை சாமி மரம்னு சொன்னது இந்த இடத்துல நிறுவனம் ஆயிடுச்சு. இந்த மரத்தோடைய இந்த தோலை பார்த்தீங்களா, இந்த யானைக்கு இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி சொல்லி சொல்லியா அது மாதிரியே இருக்கு பாருங்கள். அதனால் இந்த மரத்துக்கு ஆனப்புலின்னு கூட ஒரு பேர் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மரத்தை பாண்டியர்கள் பாதுகாத்து வந்த காரணம், அவர்களுடைய போர்ப்படையில் உள்ள குதிரைகளுக்கு இது ஒரு நல்ல தீவனமாக இருந்தது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. பழமை சிறப்பு வாய்ந்த மரம்னு சொல்லப்படுகின்ற மரம் மனிதர்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பெயர் பெறுது. மண்டபசாலையில் அனாதையாக நிற்கிது, ராமநாதபுரத்தில் வழிபாடு தலத்தில் நிற்கிது, ராமேஸ்வரத்தில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஓய்வு எடுக்கிற இடமா. என்னங்க இது ஆச்சரியமா இருக்குது, எத்தனை வருஷத்து மரமா இருக்கும்? ரொம்ப வருஷங்கள் இருக்குமோ? அதுதானங்க மிரட்டலா இருக்கு. எந்த மரம், என்ன மரம் இது? பொந்தமுள்ளினே சொல்றாங்களா? ரெண்டே இடம் தமிழ்நாட்டில், மூணு இடத்துல இருக்குன்னு தேவைய முத்துசாமி சொல்றேன். மண்டபசாலைன்னு ஒரு இடத்துல இருக்கான். பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குறிப்பா பழைய ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மரங்களை வளர்த்துருக்காங்க. தேடனா எப்படி ஒரு 10 இடத்துல இருக்கும்னு ஆட்கள் சொன்னாலும் என்னுடைய சகோதரன் 3 இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான். இத பாத்தீங்களா, ஏதோ மிருக முகம் மாதிரியே இருக்கு பாருங்க. முரட்டுத்தனமான மரம் மாதிரி இருக்கு. பொந்தமுள்ளின்னு சொல்றாங்க. இது ஊர் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள சித்தர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. நான் அடிக்கடி ராமேஸ்வரம் போயிருந்தாலும் ராமேஸ்வரத்தில் உள்ள மரத்தை நேரடியாக படம் பிடிக்க முடியல. அதனால் கூகுள் உதவியோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா நானும் உங்களை போலவே இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கேன். இதுதான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மரம். பொந்தமுள்ளியோடைய கனிகள் இப்படி தான் இருக்கும்னு காட்டுறாங்க. நம்ம மூதாதையர்கள் பழமையை பாதுகாத்து வைக்கலைன்னா நாம் இப்போ நல்லா வாழ முடியாது. அதே போல் நம்ம சந்ததியினருக்கு பழமையை பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.